வணக்கமானவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னெண்டாவதுல ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா, அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள். இந்த பாடத்தை வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா, மூணு பகுதியாக பிரிக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பகுதி தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்க்க போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ரோ எசலான் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அதான் தமிழில் பார்த்தீங்கன்னா, சேர்ப்பு அணி, நேர்மாறு அணி, நிறை ஏறுபடி வடிவம், அணியின் தரம். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு படத்தை நான் மூணு பகுதியாக பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பகுதியை முதல்ல நம்ம பார்க்குவோம். ஃபஸ்ட்டு பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேர்ப்பு அணி, நேர்மாறு அணி, நிறை ஏறுபடி வடிவம், அணியின் தரம். ஓகேங்களா? இந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இப்படி பார்க்க போகிறோங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்குவோம். இப்போ பாருங்க, பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.1 ஒன்றா சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி அஜாயிண்ட், அதாவது சேர்ப்பு அணி கண்டுபிடி. ஓகேங்களா? அதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிங்கன்னா, சேர்ப்பு அணி கண்டுபிடிங்க, அதாவது அஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அஜாயிண்ட் மேட்ரிக்ஸாக என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் எடுக்கணும். அந்த கோஃபேக்டரை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை அஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது தமிழில் சொல்ல போனால் எப்படின்னா, ஒரு அணிக்கு சிற்றணிக்கோவையை எடுக்கணும். ஓகேங்களா? அந்த சிற்றணிக்கோவையை நிறை நிறை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா, சேர்ப்பணின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இதை வந்து நான் 11th பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை நான் ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கு முதல்ல ஒரு பேர் வைங்க. அந்த பேர் எதில் தான் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வைக்கணும். யுவர் சாய்ஸ், அது ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், சி வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஆனால் வைக்கிற பேர் எதில் தான் வைக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வைக்கணும். நானாக வைக்கிறேன்னா அதுக்கு என்னென்னு பேர் கொடுத்துக்கிறேன், லெட்டர்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு எப்படி அஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி, அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அதாவது இதே பாக்ஸை போட்டுங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்க, இந்த ரெண்டு கார்னரையும், ஓகே, டயகனல் எடுத்துங்க, ரெண்டு டயகனலாக எடுத்துங்க. இந்த ஃபஸ்ட்டு டயகனல் என்ன செய்யணும்னா, இடம் மாற்றணும், 2 இங்கே வரணும், -3 இங்கே வரணும். புரிஞ்சுங்களா? இந்த டயகனல் ஃபஸ்ட்டு டயகனல் எடுத்துங்க, அதில் இந்த 2 இங்கே போகும், இந்த -3 இங்கே வரும், அதை இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டயகனல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைன் சேஞ்ச் ஆகும். +6ங்கிறது எனக்கு என்னென்ன ஆகும், -6 ஆகும். +4ங்கிறது எனக்கு என்னென்ன ஆகும், -4 ஆகும். அவ்வளோதான் இந்த மேட்ரிக்ஸுக்கு அஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? 2x2 கண்டுபிடிக்கிறது ஈஸி. அடுத்து 3x3 இருக்குது. அப்புறம் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 3 டைப்பில் தான் இருக்குது அஜாயிண்ட்டு. அதை ஒன்று ஒன்றா பார்க்கும். இவ்வளோ தான் 2x2. கவனிச்சிங்க.